ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் டெலகிராம் குரூப்பில் இருக்கவங்களாக இருந்தால் இந்த விஷயம் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 பேர் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்காங்க. அதாவது ஐடிகே வாலண்டியர்ஸ் டிஎன் நம்ம தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான டெலகிராம் குரூப் இருக்குது இல்லம் தேடி கல்விக்கு. அதில் வந்து என்ன தான் நம்ம 200,000 பேர் வந்து ஒர்க் பண்ணாலும் அதில் 75,000 பேர் தான் வந்து அந்த குரூப்பில் இருக்காங்க. அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா அதில் போடுற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து ஃபுல்லாக ஊக்கத்தொகையை பற்றியே தான் வந்து போட்டுட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து மே ஜூன் இதோ இப்போ ஜூலை, ஸோ இந்த 3 மந்த்துக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து வரலை. இன்னும் சொல்லப்போனால் மே கூட ஒரு சில பேருக்கு வந்துருச்சு, பட் ஜூன் மந்த் சேலரி இன்னும் வந்து யாருக்குமே வரல. இப்போது ஜூலையும் கம்ப்ளீட் ஆகி ஆகஸ்ட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த ஜூன் ஜூலைக்கான சேலரி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ திரும்ப திரும்ப ஒரே மெசேஜ் வந்தாலும் எல்லா மாடரேட்டர்ஸும் நமக்கு சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்று தான், வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரம் கிடச்சிரும், வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகிடும், கொஞ்சம் பொறுமை காத்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, 1 மந்த்துக்கு வந்து சேலரி வராதவங்க அக்செப்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். என்ன தான் நம்ம வந்து கல்வியை ஒரு தொண்டாக நினச்சி செஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை அலோவ் பண்ணோம் இல்லைங்களா. நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் வந்திருக்கேன், எனக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது எனக்கு வந்து செகண்டரி தான், ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சேலரி பொறுமையாக கூட வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேன். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, எதுக்காக இந்த மாதிரி வெட்டியாக போயிட்டு வேலை செஞ்சுட்ருக்க, அது 6 மாதம் 7 மாதம் வேலை செய்கிறேன், இன்னும் 1000 ரூபாய் கூட வரல, ஒரு 1000 ரூபாய் மாதத்துக்கு கரெக்டாக வந்து அவங்களால போட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப ஏளனமான பேச்செல்லாம் நம்ம வீட்டு தரப்பில் இருந்தும் சரி நம்ம தெரிஞ்சவங்க தரப்பில் இருந்தும் சரி அவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன தான் நம்ம அதை பற்றி நினைக்கல ஃபீல் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு தெரியும் அது வந்துடும் சொல்லிட்டு, பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளால் வந்து புரிய வைக்க முடியாது. அவங்க வந்து நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. ஸோ மன உளைச்சல் இருந்துச்சு அப்படின்னா எந்த வேலையும் வந்து செய்ய முடியாது, உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். ஸோ நம்மளால் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய மைண்டை ஈஸியாக வந்து ரீட் பண்ண முடியும் ஆஸ் அ டீச்சர்ஸாக. ஸோ அதே போல் நம்மளுடைய மைண்ட்ஸ்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத இல்லம் தேடி கல்வி கொஞ்சம் சீக்கிரமாக உணர்ந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த ஊக்கத்தொகையை போட்டால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி தான், ஏன்னா அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு அது ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கலாம், பட் பல பேருக்கு அது எப்படின்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணுறது கூட வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட தான் போயிட்டு அவங்க காசு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் காசு கேட்குறப்பையும் நீ இதுக்காக தானே காசு கேட்குற, இவ்வளோ நாள் சொல்லி கொடுக்குற ஒன்றுமே உனக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ அந்த கஷ்டத்துலேயும் வாங்கி என்னோடய பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நான் டீச் பண்ணணும் நல்லா எஃபெக்டிவாக அப்படின் தான் வந்து அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம செய்கிறோம். ஸோ அதுக்காகவாவது கொஞ்சம் சீக்கிரம் ஊக்கத்தொகை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை எல்லாருடைய வேண்டுகோளும். இதில் குரூப்பில் இருக்கவங்களே நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து 1000 ரூபாய் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியே வந்தீங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காம தானே வந்தோம், இப்போ மட்டும் ஏன் கேட்குறீங்க. ஒருவேளை அது முன்னாடியே 1 மாதத்துக்கு கூட வந்து போடாமல் இருந்திருந்தால் யாருமே கேட்க மாட்டாங்க. பட் இப்போது 1000 ரூபாய் மாதம் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மாதத்துக்கு போட்டுட்ட பிறகு இப்போ போடலை அப்படிங்கிறப்ப தான் வந்து எல்லோரும் அந்த கொஷினை ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவை இருக்கிறவங்க அந்த கொஷினை வந்து ரேஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுட்டு அதை கேட்காமலும் இருக்காங்க. ஸோ கேட்குறவங்கள வந்து யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு தேவை இருக்குது, அவங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதாலே அவங்க வந்து கேட்குறாங்க, அதனால் நீங்கள் எப்போ பாரு இதே மெசேஜ் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கனாலும் புதுசாக வரவங்க போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. முன்னாடி இருக்கிற மெசேஜ் செக் பண்ணி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாலும் வரும்ன்றது தான் ஆன்சர், ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறது ஆன்சரே இல்லை. ஸோ சீக்கிரமாக போட்டால் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சு. தேங்க்யூ.